நான் ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடையாது. இந்த வீடியோவில் வர எல்லாமே என்னோட சொந்த கருத்து தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி சேனல். நம்ம எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும், அது திருப்பி அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஹெல்த் பற்றின ஒரு புரிதல் வரும். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹாப்பிமா ப்ராடக்ட்ஸ் தான். என்னடா இது ஸ்பைஸ் மிக்ஸ் பற்றி பார்க்குறேன்னு பார்க்கீங்களா? நான் வந்து நார்மலாக ஷாப்பிங் போகும்போது இந்த மசாலா பேக்ஸ் வந்து எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அதில் ஃபஸ்ட் டைம் அட்ராக்ட் பண்ணது இந்த அஜினமோட்டோ பிராண்ட் தான். இந்த ஹாப்பிமா வந்து அஜினமோட்டோ பிராண்டுக்கில் தான் வருது. இதில் முக்கியமாக நான் எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா, இதை திருப்பி பார்க்கும்போது இதில் மோனோசோடியம் குளுட்டமேட் போட்டிருக்குன்னு ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மெயினாக இதில் என்னென்ன போட்டிருக்கோம் தான் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துட்ருக்கோம். இன்கிரீடியன்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இதில் நம்ம அப்படி பார்க்க போகிறதில்ல. இது ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டான ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதில் மோனோசோடியம் குளுட்டமேட் ஆட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹாப்பிமா, அதாவது அஜினமோட்டோ பிராண்ட். ஏன்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்துட்டு இதில் அஜினமோட்டோ ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது மோனோசோடியம் குளுட்டமேட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஆட் பண்ணியிருந்தாலுமே வேறு பேர் ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரலைஸ் வெஜிடபிள் ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருக்காங்க போடுவோம், இல்லை அதுக்குள்ளே வேறு நேம்ஸ் இருக்குது. குளுட்டமேட்க்கு நிறைய வெரைட்டி நேம்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணி போடுவாங்க. பட் இவங்க இதை வந்து தெளிவாகவே பின்னாடி இதில் மோனோசோடியம் குளுட்டமேட் இருக்குது, இது வந்து ஒரு வயசுக்கு இதில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து நல்ல வெரைட்டியாக இருக்கே டப்புன்னு பண்ணிடலாம், டைம் வந்து அந்தளவு எடுக்காது அப்படின்றதுனாலேயே இதை அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. பட் இதை ரொம்ப அடிக்கடி எடுக்கும்போது இது உடம்புக்கு ரொம்ப கெடுதியாக போயிடுது. ஸோ இதோட மெயின் பர்பஸே என்னென்னா, இது வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் நம்ம வீட்டில் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த உமாமி டேஸ்ட்றதுக்காக மோனோசோடியம் குளுட்டமேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் வந்து அது கடுமையாக இதை அடிக்கடி எடுத்துக்க தோணும். அப்படி நம்ம அடிக்கடி எடுக்கும்போது அது உடம்புக்கு நிறைய பாதிப்பு கொண்டு வருது. இது வந்து நிறைய பேர் இது இருக்குன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது இந்த பேக்கெட்டை திருப்பி, இல்லை வேறு எதுவும் வாங்கினாலும் அதை திருப்பி அதில் என்ன போட்டிருக்கதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போக போக நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ என் வீடியோஸ்லேயே நிறைய வந்து இப்போ E620 அந்த மாதிரி E நம்பர்ஸ் போட்டு நிறைய போட்டிருப்பாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் நேம் போட்டிருப்பாங்க, அது நார்மல் பீப்புளுக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன வாங்க போனாலும் அதை பற்றி தெரியும்போது, ஓகே இதில் இந்த கண்டென்ட் இருக்குது, இது உடம்புக்கு எடுதுன்னு நீங்களே தன்னால் புரிஞ்சிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ணணும்னா இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கிது. அப்படின்னா நம்ம ஹோட்டல்ஸ்லேயே அந்த மாதிரி நிறைய டேஸ்ட் கொடுக்கணும், நம்ம அடிக்கடி வாங்கணுன்றதுக்காக இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் ஆட் பண்ணுறதுக்கும், அது மாதிரியே நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் ஆட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.